Welcome to our channel. Now in the video la paak pora topic vandu MySQL and MongoDB ko enna difference indradha pathi nama indha video la paakalam. Okay. MySQL and MongoDB rendume open source la kedaikira database software da. Okay. MySQL vandu structured query language database management support pannum. MongoDB appadi kedaiyadhu. Structured query language appadina table, view, truncator, insert, delete, update, column, rows, idu ellame vandu structured query language. Oru data oru certain format ku nama change panni da store pandrom. But database NoSQL database management appadina enna na nammalku vandu certain format partially certain format ku idula nama change pandrom mathapadi full ah la nama change panna porudala. Okay, MySQL vandu intro pannadhu yaar appadina Swedish company MySQL lab intro pandranga. Ippa vandu support pannit irukkuradhu vandu Oracle. Idu MongoDB, MongoDB company eda vandu own pannit irukanga. Idu first epa release pannirukanga appadina 23 May 1995 la. Adhe MongoDB vandu 11th February 2009 la vandu introduce pannirukanga. Idu write pannadhu vandu C and C++ language la MySQL and MongoDB vandu C and C++ and Java ல வந்து write பண்ணிருக்காங்க கூட. இதே வந்து SQL ல நான் வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்றேன் அப்படினா MySQL ல ஒரு டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்றேன் அப்படினா சோ ஸ்டோர் பண்ண டேட்டாவை வந்து SQL queries மூலமா தான் நம்ம search பண்ணி எடுக்க போறோம். பட் இதுலயே queries தான் யூஸ் பண்றோம். இதுல ad hoc queries யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் fetch பண்ணுவோம். Okay, SQL queries and ad hoc queries கான டிஃபரன்ஸ் என்ன அப்படினா predefined keywords யூஸ் பண்ணி just conditions and values வச்சு நம்ம டேட்டா fetch பண்ணுவோம். இதுவும் சேம் தான். பட் என்னன்னா நம்ம ரைட் பண்ற குவெரியோட ரிசல்ட்டோட வேல்யூ எப்பயுமே வேல்யூ சேமா தான் இருக்கும். ஓகே, அடுத்த மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜோட ஸ்கீமாவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்கீமானா இப்படிதான்ற டிஃபைன்டு ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்து நான் இன்டீஜர்னு டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அதில் கொடுக்குற எல்லா டேட்டாவுமே இன்டீஜர்லேயே தான் கொடுக்கணும். நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸில் ஒரு டேட்டா டைப் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருந்தாலும் அது எரர் காமிக்கும், நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட். பட் MongoDB அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ணிட்டு செகண்ட் வந்து ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஒருவேளை நான் MySQL ஒரு டேட்டாவை சர்ச் பண்றேன் அப்படின்னா டேட்டாவை ஃபாஸ்டா சர்ச் பண்றதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஒருவேளை இண்டெக்ஸஸ் இல்லைன்னா டேட்டாவை எப்படி சர்ச் பண்ணும் அப்படின்னா MySQL ஒரு ஃபுல் டேபிள் எடுத்துக்கும். அந்த ஃபுல் டேபிள்ல இருக்கிற எல்லா ரோவையும் சர்ச் பண்ணிட்டு தான் ஒரு சிங்கிள் ரோவை ஃபீச் பண்ணி எடுக்கும். சேம் ரிசம்பிளன்ஸ் தான் ஜான்சனுக்கும். ஜான்ஸ் என்ன பண்ணும்னா இந்த இடத்துல நம்ம டேட்டாபேஸ் வந்து டாக்குமெண்ட் எடுத்துக்கணும், டேபிள் வந்து MongoDB-ல கலெக்ஷன் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கும், அதுக்குள்ள கலெக்ஷன் எடுத்துக்கும், கலெக்ஷனுக்குள்ள ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஃபீல்ட்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு காலமா நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணி எக்ஸாக்ட் மேட்ச் எது ஆகுதோ ஸோ அந்த வேல்யூவை நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது ரோஸா சர்ச் பண்ணும். பட் இது வந்து ஒவ்வொரு டேட்டாவா சர்ச் பண்ணும். ஸோ அதுதான் இந்த MySQL அண்ட் MongoDB-க்கான டிஃபரன்ஸ். ஓகே, இந்த ரெண்டுத்தோட ஃபியூச்சர்க்கான ஃபீச்சர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ்னா இதனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா MySQL வந்து செக்யூர், MongoDB-யும் செக்யூர் தான். கம்பேர் தென் MongoDB MySQL வந்து செக்யூர். ஸ்கேலபிள் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கிற சப்போர்ட் இருக்குதுன்னா எஸ் MySQL இருக்கு அண்ட் MongoDB-லயே இருக்கு. பட் MongoDB-ல நீங்க டேட்டா வந்து ஆட் பண்ணும்போது மல்டிபிள் சர்வர்ஸ்க்கு டூப்ளிகேட் டேட்டாவை வந்து நீங்க டிரான்சாக்ட் பண்ணணும்னா ஈஸியா டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம். பட் MySQL-ல நீங்க டிரான்சாக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு தான் நீங்க டிரான்சாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் கம்பேர் தென் MongoDB.
ஓகே, இது எந்த ஃபார்மேட்ல வந்து நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் ரன் ஆகுது அப்படின்னா சர்வர் அண்ட் கிளைண்ட். ஸோ கிளைண்ட்லயும் பாதி வந்து இது இருக்கும், பாதி டேட்டாஸ் இருக்கும், சர்வர்லயும் பாதிக்கும் மெயின் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். பட் மேங்கோ டிபி என்ன கான்செப்ட்ல இது பண்ணுது அப்படின்னா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்ஸ் கான்செப்ட்ல இது பண்ணுது. மாஸ்டரோட காப்பி வந்து ஸ்லேவ்ஸ்ல இருக்கும், பட் மாஸ்டர் என்ன சொல்லுதோ ஸோ அதைதான் ஸ்லேவ் வந்து ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, இது வந்து டேட்டாவை சர்ச் பண்றதுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. சேம் மேங்கோ டிபியும் ஹை பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இதுல என்ன நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ்னா மேங்கோ டிபி வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணது எதுக்குன்னா லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா அது எப்படி ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து டேட்டா ஃபெச் பண்ணி கிளைண்ட் சைடு கொடுக்கறதுன்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டேட்டா பேஸ் தான் மேங்கோ டிபி. ஸோ இதுல வந்து நம்ம டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பேலன்சிங் பண்ணிக்கிறதுனால டேட்டா இன்னும் ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வரும். ஓகே, மேங்கோ டிபியில வந்து ஓகே MySQL வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா நம்ம இன்சர்ட் பண்றப்ப இன்சர்ட் ஆகாம போயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஏடிஎம் மெஷின் இருக்கு. ஸோ ஏடிஎம் மெஷின்ல நான் வந்து அமௌண்ட்டு என்டர் பண்ணிட்டேன், எடுக்கிற சமயத்தில் அமௌண்ட்டை வெளியே எடுக்கிற சமயத்தில் எனக்கு கரண்ட் கட் ஆஃப் ஆயிடுது. அப்ப இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாபேஸ்ல வந்து நான் அமௌண்ட் எடுத்துட்ட மாதிரி தான் இருக்கும். பட் நான் என் கையில நான் அமௌண்ட் எடுக்கல, பட் டேட்டாபேஸ்ல அமௌண்ட் எடுத்துட்ட மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராஷ் ரெக்கவரி, இதுதான் கிராஷ் ரெக்கவரி. கிராஷ் ரெக்கவரினா நம்மளுக்கு வந்து இன்சிடென்ட் நடக்கவே இல்லை, பட் நடந்த மாதிரி ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்மளுக்கு வந்து ரோல் பேக் ஆகி மறுபடியும் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டா, அதாவது கரண்ட் வந்த வாட்டி நான் ஒருவேளை எடுத்தா அது வந்து நான் எடுத்த மாதிரி எடுத்துக்கும், ஒருவேளை நான் எடுக்காம விட்டுட்டேன் அந்த மணியை எடுக்காம விட்டுட்டேன்னா நம்மளுக்கு நான் மணியை வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ இந்த ரோல் பேக் கிராஷ் ரெக்கவரி கமிட்மெண்ட் வந்து MySQL சப்போர்ட், சேம் மேங்கோ டிபிலையும் சப்போர்டபிள் தான். அண்ட் இது வந்து நம்மளுக்கு MySQL ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு, பட் ஸ்கீமா ஸ்ட்ரக்சரோட தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. பட் மேங்கோ டிபியில் அப்படி இல்லை, ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வந்து MySQL-லையும் இருக்குது, மேங்கோ டிபிலையும் ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னா ப்ரீடிஃபைன்ட் கொரி வந்து டேட்டா பேஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சு ரன் பண்ணுறது. ஜஸ்ட் அந்த ப்ரொசீஜரோட நேமை மட்டும் கால் பண்ணால் போதும். ஸோ சேம் மேங்கோ டிபிலையும் சப்போர்ட்டட் தான், பட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, MySQL ட்ரிகர்ஸும் ரன் ஆகும், ட்ரிகர்ஸ் அண்ட் யூனிகோட் சப்போர்ட் இருக்கு, பட் மேங்கோ டிபியில் அப்படி கிடையாது. அண்ட் பட் லார்ஜ் செட் ஆஃப் ரிச் குவெரி லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டபிளாக இருக்கு. ஓகே ஓகே, இதனோட டெர்மினாலஜி டிஃபரன்ஸ். டெர்மினாலஜி டிஃபரன்ஸ்னா இதுல என்ன நேமிங் பண்றாங்க ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு, இதுல என்ன நேமிங் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம MySQL டேபிள்ன்ற மென்ஷன் பண்றத நம்ம வந்து மேங்கோ டிபில கலெக்ஷன் மென்ஷன் பண்ணுவோம். ரோன்னு MySQL மென்ஷன் பண்றது இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணுவோம். கலம்ஸ்ன்னு மென்ஷன் பண்றது வந்து ஃபீல்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஜாயின் பண்ணி நம்ம ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு ஜாயின் பண்ணி நம்ம ரன் பண்ற இதை வந்து இங்க எம்பெடட் டாக்குமெண்ட் நம்ம டெர்மினாலஜி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இந்த லாங்குவேஜஸ் இந்த டேட்டாபேஸை வந்து எந்தெந்த கம்பெனிலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தெந்த சாஃப்ட்வேர் மெயின் பாப்புலர் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பின்இன்ட்ரெஸ்ட், ட்விட்டர், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதே மேங்கோ டிபி வந்து எது இதுலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சோனி சர்வே மாங்க், அதாவது இது இதனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 8.0.21 இருக்கு, இது 4.2 வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கு. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா MySQL அண்ட் மேங்கோ டிபிக்கான டிஃப்ரென்சஸ் என்னென்ன இருக்குதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.